லக்ஷ்மி அண்ணன். ஏ லக்ஷ்மி தா, ஒன்பதாம் தேதி ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கேன். அவர் வீட்டுக்கு போயிடலாம். அந்த தேம்ஸ் நதியில் பாலம் எந்த இருந்தால் எடுத்திருக்க இடப்பட்டிருக்கிறது. அதை வைத்து தான் ஒரு காலை தொடர வேண்டும் என்று கேட்டோம். அது பல போராட்டங்கள், அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பல போராட்டங்கள் நடத்தினோம். குறிப்பாக எங்கள் கட்சியின் தலைவர் கல்யாணசுந்தரம் இங்கே தான் இருந்தார். அவரும் அதற்காக தொடர்ந்து போராட்டார். இவி கே சம்பத் போயிட்டார்கள். எல்லா கட்சியும் திராவிட கழகத்தினுடைய தலைவர்கள்லாம் போயிட்டார்கள். அதற்கு பிறந்தான் இந்த உருக்காலை துவக்கு என்று வரப்பட்டது. சார், நெட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு பொது தூண்டி விடுறது யாருன்னா அவங்க தான் இந்த இதை திணிச்சாங்களே தவிர தூண்டுறதுக்கு என்னை வீட்டை விட்டு வெளியே போனால் நம்ம எல்லாம் போக மாட்டேன்னு தானே சொல்லுவேன். அது யாரையா தூண்டணும், அதுக்கு வாழ்வு விட்டு வாழ்வாரத்தை அழிக்கணும்னு வரும்பொழுது நான் தான் அழுது கேட்பேன் தவிர அடுத்தவங்க அழணும்னு அவசியம் இல்லை. அது இந்த விவசாயிகள் சாதா எங்கேருந்தோ பிழைக்க வந்தவங்க இல்லை. இந்த மண்ணில் பிறந்தவர்கள், மண்ணில் பிழைத்து வரக்கூடியவர்கள். இவர்களை திடீரென்று விலைக்கு போவதற்கு எந்த அதிகாரமும் இன்னைக்கு கிடையாது யாருக்கும். அது சட்ட விதிப்படி சட்ட விஜயப்படுத்துவது என்ற சட்டத்தை 4 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிலம் கையகப்படுத்தும் பொழுது நிலத்துடைய கரையம் என்ன, எதற்காக கையகப்படுத்துகிறோம், எவ்வளவு நிலம் கையகப்படுத்துகிறோம், அதற்கு நமக்கு நஷ்டம் என்ன என்பதை தெரிவித்து, அதில் நஷ்டேடு என்பது மார்க்கெட் விலை என்ன என்பதை நஷ்டேடு தெரியவில்லை. முதலில் அதைத்தான் சொல்வார்கள். கிடைத்த விலையை கொடுத்து விட்டு இந்த வட்டி கொடுத்தவன் நிலத்தில் வந்து வாங்குற மாதிரி அப்படியெல்லாம் செய்ய முடியாது. சட்டம் கையகப்படுத்த சட்டம் இருக்கிறது. அதில் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று போராடியவர்கள் நாங்கள். அந்த சட்டத்தில் யார் நிலத்தை கையகப்படுத்தினாலும் அந்த நிலம் எதற்காக கையகப்படுத்துகிறோம், எந்த காரணத்துக்காக கையப்படுத்திடுவோம், அப்படி நிலம் மார்க்கெட் என்ன, இன்றைக்கு மார்க்கெட் விலை என்ன, இன்றைக்கு எவ்வளோ விலை தருகிறோம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் 75% பேர் ஒத்துக்கொண்டால்தான் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டம் கையப்படுத்தக்கூடிய சட்டம் இருக்கிறது. லேண்ட் அக்யூசன் ஆக்டே இருக்கிறது. அது இன்றைக்கு மீறப்படுகிறது. யாரும் இன்னும் அறிவிப்பும் தெரியவில்லை, எந்த அறிவிப்பும் இல்லை. யாரோ சொன்னார்கள் என்பதுக்காக வந்துட்டது. இப்படி மோசடி செய்வது இது மிகவும் தவறானது, கண்டிக்க தந்தது. அதே நேரத்தில்